துணை என் சமம் என் வர்க்கம் கழித்தல் பத்தின் கீழ் என் கூட்டல் ஒன்று ஏ துணை நான்கு கூட்டல் ஏ துணை ஒன்பதின் மதிப்பை நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் இது இரண்டு உறுப்பையும் தனித்தனியாக செய்யலாம் இல்லையா வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் ஏ துணை நான்கு இதை வெவ்வேறு நிறத்தில் நாம் எழுதிக்கலாம் சமம் இந்த எண்ணுக்கு பதிலாக நான்குன்னு நாம் எழுதியிருக்கோம் இந்த வரையறையில் இருக்கிற எண்ணுக்கு பதிலாக நான்குன்னு நாம் எடுத்துக்கணும் நான்கு வர்க்கம் கழித்தல் பத்தின் கீழ் நான்கு கூட்டல் ஒன்று சமம் நான்கு வர்க்கம் பதினாறு கழித்தல் பத்தின் கீழ் ஐந்து சமம் பதினாறு கழித்தல் பத்து ஆறு ஆறின் கீழ் ஐந்து ஏ துணை நான்குக்கான விடை இதுதான் அடுத்து ஏ துணை ஒன்பதுக்கான விடை என்னென்னு பார்க்கலாமா ஏ துணை ஒன்பது இங்கே திரும்பவும் இந்த வரையறையில் என்னுக்கு பதிலாக ஒன்பதைத்தான் நாம் எடுத்துக்கணும் சமம் ஒன்பது வர்க்கம் ஒன்பதை நீல நிறத்தில் நாம் எழுதிக்கலாம் ஒன்பது வர்க்கம் கழித்தல் பத்து கீழ் ஒன்பது கூட்டல் ஒன்று இப்போ தொகுதியை பாருங்கள் ஒன்பது வர்க்கம் எண்பத்து ஒன்று அப்போ எண்பத்து ஒன்று கழித்தல் பத்து கீழ் ஒன்பது கூட்டல் ஒன்று பத்து சமம் எண்பத்து ஒன்று கழித்தல் பத்து எழுபத்தொன்று எழுபத்தொன்றின் கீழ் பத்து இப்போ இந்த இரு உறுப்புகளையும் நாம் கூட்டணும் ஏ துணை நான்கு ஆறின் கீழ் ஐந்து கூட்டல் ஏ துணை ஒன்பது எழுபத்து ஒன்றின் கீழ் பத்து இந்த ஆறின் கீழ் ஐந்து சமம் நாம் பனிரெண்டின் கீழ் பத்துன்னு எழுதலாமா ஆ அப்போ சமம் பனிரெண்டின் கீழ் பத்து கூட்டல் எழுபத்தொன்றின் கீழ் பத்து பகுதி சமமாக இருக்கிறதால தொகுதியை நம்ம அப்படியே கூட்டிக்கலாம் பனிரெண்டு கூட்டல் எழுபத்தொன்று எண்பத்து மூன்று எண்பத்து மூன்றின் கீழ் பத்து நாம் இந்த கணக்கை சரியாக செஞ்சுட்டோம் பாருங்க சரியா நாம் மீண்டும் வேறொரு கணக்கோட அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்